பார்க்க போறோம். கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னா, போன வீடியோ சொல்லி இந்த நெஃப்கன் அன்பாக்சிங் இருந்தா கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோ போட்டோம். இது தேவையான பொருள், பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கஸ்டர்ட் செய்யணுமோ அவ்வளோ பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன், இப்போ ப்ரோமோகிரானேட் அப்புறம் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும் பால், அடுப்பில் வச்சுட்டேன், நல்லா கொதிக்கட்டும் பால். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு, பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடுவில் எங்கேயோ போயிடாதீங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹார்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், 2 மினிட்ஸ் அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் நல்லா கிளறிக்கிட்டேன். இப்போ இது மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன், நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ சர்க்கரை கலந்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்திருக்கேன், நல்லா கலந்துக்கலாம். சூடாக இருக்கும்போது அப்படியே சர்க்கரை அப்படியே மெல்ட் ஆகிக்கும். இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஃப்ரூட் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஆப்பிள் அப்புறம் பொமோகிரானேட் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மேலால் இருக்காது. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. கிரேப்ஸ், மேங்கோ, பனானா அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. செமையாகவே வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.